நண்பர்களே, அதாவது யூடியூப்பில் ஒரு செய்தி பரப்பிட்டு வராங்க. அதாவது இருக்கிற அரசு அறிவித்த 9870 வேக்கன்ஸோடு சேர்த்து இன்னொரு 10,000 வேக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பொய் நியூஸ் வந்து பரப்பிட்டு வராங்க நண்பர்களே. இது முற்றிலும் பொய். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அதாவது ஒரு யூடியூப் சேனலில் காலையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,000 வேக்கன்ஸி வந்து வரப்போகுது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 130 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே, நீங்கள் அந்த 130 மதிப்பெண்கள் எடுத்தாவே வந்து நீங்கள் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் மைண்டுக்கு வந்து பாருங்கள் எது சரி எது தவறுன்னு. இது உண்மையாகவாக இருக்கும், கண்டிப்பாக உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. எப்பயுமே ஒரு ஆதாரமாக வந்து நம்ம அரசு அறிவித்தால் மட்டுமே எதுவுமே நம்ப வேண்டும். ஆல்ரெடி பழைய வேக்கன்ஸியோட ஒரு 2500 வேக்கன்ஸி நிறைய நியூஸில் வந்தது, நிறைய பேப்பர்ஸில் வந்தது. நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு டிஎன்பிசி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இது நம்பலாம். ஆனால் வந்து தற்போது வந்து திடீரென்று அவர் சொல்கிறார் 18,000 வேக்கன்ஸி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நண்பர்களே. நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம், சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன்.